ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவ் டேஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சிறந்த மருத்துவம் குணம் வாய்ந்த ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மருத்துவம் குணம் வாய்ந்த செடியோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தும்பை செடி. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகஸ் ஆஸ்பரா. தும்பை செடியை நம்ம அதிகமாக எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும். குறிப்பாக சாலை உரங்களில் வெள்ளை நிற பூக்களோடு இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா தும்பை செடி. இந்த செடியில் உள்ள இந்த வெள்ளை நிற பூக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக மருத்துவம் குணமாக இருந்திருக்கு. குறிப்பாக எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி மற்றும் சளி தொல்லையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இந்த பூக்களும் இந்த செடியும் இருக்கும். தீராத ஜலதோஷத்தால் சில பேர் ரொம்ப அவதிப்பட்டு வருவாங்க, அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தும்பப்பூ எடுத்து பாலில் போட்டு காய்ச்சி தினமும் குடித்து வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜலதோஷங்கிறது டாட்டா பாபியாக சொல்லிட்டு கிளம்பிடும். தலைவலி பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தும்பப்பூவை வந்துட்டு 20-25 கிராம் அளவில் எடுத்து நம்ம நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்த்து நம்ம குளித்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவலிங்கிறது நம்மளை விட்டு கிளம்பிடும். அடுத்ததாக தீராத தலைவலினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தும்ப செடியில் இருக்கக்கூடிய இந்த பூக்களை பறித்து எப்படின்னா ஒரு 10 அடி ஒரு 15 அளவில் பறித்து நம்ம வந்து நல்லா கசக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறு வந்து 2 சொட்டு அளவில் நம்ம மூக்கில் விட்டு அதை நம்ம வந்து உறிஞ்சினோம் அப்படின்னா அந்த தீராத தலைவலிங்கிறது அப்போவே சரியாயிடும். எந்த விதமான காய்ச்சலையும் சரியாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தும்பை பூக்கு இருக்குது. 1 டீஸ்பூன் அளவிலான தும்பைப்பூ சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே அளவு தேனையும் சேர்த்து நம்ம தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா காய்ச்சலுங்கிறது குணமடையும். சளி தொலையினால் மூக்கிலிருந்து ரத்தம் வரும். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா தும்பைப்பூ மற்றும் தும்பை இலை இரண்டையும் சம அளவில் எடுத்து நல்லா கசக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய சாறை எடுத்து வச்சுக்கணும். அந்த சாறை தினமும் 2 துளி அளவில் மூக்கில் விட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் சரியாகும். 1/2 டீஸ்பூன் அளவிலான மிளகை பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவிலான இந்த தும்பை பூவையும் சிறிதளவு வெல்லமும் சேர்த்து லேகியம் போல் செய்து தினமும் 2 வேளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குளிர் ஜுரம் மற்றும் வாத ஜுரம் இரண்டுமே சரியாகும். கண் தொடர்புடைய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கைப்பிடி அளவு தும்பை பூவை சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்து வதக்கி 1 டம்ளர் வீதம் எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே 1 தேக்கரண்டி அளவு தேனும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண் நோய்கள் வந்து குணமடையும். பாம்பு கடித்த உடனே மயக்கம் அடைந்துருவாங்க, அந்த மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காக இந்த தும்பை பூவோட சாறை அவங்களோட மூக்கில் பிழிந்து விட்டோம் அப்படின்னா அவங்களோட மயக்கம் தெளிந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடிக்கு நம்ம வைத்தியம் பார்த்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.